இப்போது காலம் 25வது வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். யூதாவிலுள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக. எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-6 வரை. எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார். எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார். பாரசீக மன்னர் சைரசு கூறுவது, விண்ணக கடவுளான ஆண்டவர் மன்னகத்திலுள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார். மேலும் யூதாவிலுள்ள எருசலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார். அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக. அவர்கள் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக. எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள். எஞ்சியுள்ளவன் ஒவ்வொருவனும் எங்கு தங்கியிருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமிலுள்ள கடவுளின் கோவிலுக்கு தன்னார்வ காணிக்கை அனுப்புவதோடு அவனுக்கும் வெள்ளி, பொன், மற்ற பொருட்கள், கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுவார்களாக. அப்போது யூதா, பெங்யமீனுடைய குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்டச் செல்லுமாறு ஆண்டவரால் தூண்டப்பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள். அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் தன்னார்வ காணிக்கை அனைத்தும் கொடுத்ததுமல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருட்களையும் கால்நடைகளையும் விலையுயர்ந்த பொருட்களையும் கொடுத்து உதவினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 126, 1-6 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். நற்செய்தி வாசகம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வசனங்கள் 16-18 வரை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை, மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.